ஊரே கொண்டாடிய திருவிழா. புலம்பெயர் உறவுகளால் நிறைந்த புங்குடு தீவு. புங்குடு தீவு தோழர்கள் இந்த பொருளாதார சேவை அளப்பிரியம். அங்க போய் நிறைய கடைகள் இதுகள் எல்லாம் திறந்து நிறைய பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். திருவிழாக்கள் மனித ஒன்று உடலுக்கு அவசியமானவை, கலை நிகழ்வுகளுக்கு அவசியமானவை. ஆனால் அதை காசக்கரியாக்குற விஷயமாக இருக்கக்கூடாது என்றது என்ற கருத்து. அதே நேரத்தில் நிறைய விடயங்களை முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு செய்தால் நல்லா இருக்கும். அவர்களுக்கு உதவி செய்கிறான் இல்லை, அவர்கள் வளர்றதுக்கு வளர்ச்சிக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்க வேணும். வேட்டை முடிந்து சப்பரத்தில் ஏறிய அம்மன். எங்கும் இல்லாத பெரும் திருவிழா. வணக்கம் இன்ப தமிழ் மக்களே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா புங்குடு தீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நினைக்கிறோம். ஏற்கனவே வந்து நாங்கள் வீடியோ வந்து போட்டிருக்கோம், திருவிழா தொடர்பான காணொலி வந்து போட்டிருக்கோம், அதே மாதிரி கோயில் நிகழ்வுகள் சம்பந்தமான காணொலியும் வந்து ஏற்கனவே வந்து பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள், ஏனென்றால் காலையில் வந்து வேட்டை திருவிழாவும் இரவு வந்து சப்பர திருவிழாவும், அதாவது இரு திருவிழாக்கள் மிக பிரமாண்டமான திருவிழாக்கள் ஒரே நாளில் வந்து இங்கே வந்து நடக்கிறத வந்து ஒரு முக்கியமான திருவிழா வந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்துக்கிறதுனால நிறைய பொங்குடுத்தீவு மக்கள் வந்து இன்றைய நாள், அதாவது புலம்பெயர் தேசத்துலேருந்து இன்றைய நாளில் வந்து இங்கே கூடியிருக்கிறத வந்து ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாள் வந்து ஒரு முக்கியமான திருவிழா, அதாவது சப்பர திருவிழாவுக்கு தான் நாங்கள் ஒரு வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா வந்து நடந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா நடந்து முடிஞ்சு சப்பர திருவிழா வந்து ஆரம்பமாகி கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்து என்னென்ன நிகழ்வுகள் வந்து இங்கே விசடமாக வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். முதன் முதலாக எங்களோட சேனலுக்கு வந்து பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து எங்களுக்கு வழங்குவோம். அதே மாதிரி வந்து இன்றைய நாள் திருவிழா வந்து என்ன மாதிரி விசேடமாக வந்து போக போதுன்னு சொல்லி தொடர்ந்து காணொலியில் வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா என்றாலே ராஜராஜேஸ்வரி அம்மன் இன்றைக்கு வேட்டை திருவிழா வந்து பகல் வந்து நடந்தது. ஸோ வேட்டைக்கு போயிட்டு வந்து முருகன் கோயிலுக்கு வந்து வேட்டைக்கு போயிட்டு இப்போ வந்து வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். வேட்டை திருவிழா வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி நிறைவு பெற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் ஆலயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நிறைய புங்குடு தீவு மக்கள் வந்து இந்த வேட்டை திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஊர் மக்களே வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்கன்னு சொல்ல வேணும். என்னென்னால் முழு ஊரும் கிட்டத்தட்ட ஒரு பிரதான வீதியினூடாக வந்து போய் இப்போ வந்து வேட்டை திருவிழா நடந்து வேட்டை திருவிழா வந்து நிறைவு பெற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கண்ணகி அம்மன் ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். புங்குடுதீவு மக்கள் நிறையவே சிறப்பாக வந்து இந்த வேட்டை திருவிழா நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்காங்கன்னு சொல்ல வேணும். இந்த வேட்டை திருவிழா நிகழ்வுகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் போய் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வு வந்து சப்பர திருவிழா வந்து நடக்க இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இரு திருவிழாக்கள், இரு பெரிய திருவிழாக்கள் வந்து இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நடக்கிறது கொஞ்சம் விசேஷமான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்து மக்கள் கண்ணகி அம்மன் இந்த வேட்டை திருவிழா ஊர்வலத்தை வந்து வரவேற்று கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புலம்பெயர் நாட்டு உறவுகள் வந்து இந்த கோயில் திருவிழாக்காக வந்து நிறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாடுகள்லேருந்து வந்து இந்த திருவிழாவை வந்து சிறப்பிச்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்ல வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உற்சவம் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட உறவுகளையும் வந்து சந்திச்சு கதைச்சு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். மக்களை வந்து அதாவது வெளிநாட்டு இருந்து புலம்பெயர் நாடுகள்ல இருந்து வந்து ஒவ்வொரு
மக்களும் வந்து திரும்பி வந்திருக்காங்க. ஸோ இந்த திருவிழாக்கு வந்து அவங்க ஒவ்வொருவரையும் வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து உங்களுக்கு தெரியுமா, வேட்டை திருவிழா நடந்து திரும்பி வந்தோம்னு கேட்கல, வீட்டுக்கு வெளியில வந்து நாங்கள் நிறைகுடம் வச்சு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து அதில் அந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் வந்து புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்து ஒவ்வொரு உறவுகளை வந்து அப்படியே வீதி உலாவோடைய வந்து ஒருத்தர் வந்து சந்திச்சுட்டு போகிறத பார்க்கக்கூடியமா இருக்கும். நிறைய சந்தோஷம் நிறைய மகிழ்ச்சியோட வந்து இந்த புங்குடுதீவு மக்கள் இது புங்குடுதீவு மக்கள் முழு மக்களுமே வந்து கொண்டாடி கொண்டு வந்து பார்க்கலாம். புங்குடுதீவை பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாடுகளில் தான் வந்து இப்போ வந்து வசித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா யுத்தகாலங்களே வந்து நம்ம வந்து இப்போ புலம்பெயர் தேசத்தில் வசித்து கொண்டிருக்கிறது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்த காணொலியில் வந்து பாலினி அக்கா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கதைச்சோம், நிறைய பேர்கிட்ட வந்து அண்ணம்மா அக்கா மட்டும் எல்லாம் கதைச்சதுபடி நிறைய பேர் புலம்பெயர் தேசத்திலாம் வந்து வசிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்காகவே வந்து புலம்பெயர் நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து வந்திருந்துக்காங்க. அந்த இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேட்டி திருவிழா முடிஞ்சு வருகின்றது ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த வர்ற ஊர்வலத்தில் வாழ்றவங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்றதும் சந்தோஷமாக கதைக்கிறதும் வந்து பார்க்க வந்து முதல் முறை சந்திக்கும் போது ஒரு இருக்கிற மகிழ்ச்சி வந்து நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து தங்களோட உறவுகளை பார்க்கறதுக்கான அந்த மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் நெகிழ்வாக வந்து இருந்தேன்னு சொல்ல வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேட்டை திருவிழா நிறைவு பெற்று வந்து கண்ணகி அம்மன் ராஜராஜேஸ்வரி என்று அழைக்கப்படுற கண்ணகி அம்மன் வந்து கோயிலுக்குள்ளே வந்து வந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பூசைகள் ஆரம்பமாகி சப்பர திருவிழா வந்து நடக்க இருக்குது. மண்ணிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்கட ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த ஊரை தாண்டி போய் கொஞ்சம் கொஞ்சம் கடந்து 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 போக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளையே எடுத்து போன ரொம்ப நாளாகும். வேற தூர இடங்களுக்கு என்னால் இப்போ வேறு இடங்கள்லேயே கொஞ்சம் களைஞ்சி போகிறேன், சரியாக களைஞ்சி போகிறேன், அதான் வந்து இப்படி இருக்கிறேன். நீங்கள் பேட்டி தரணும்னு கேட்க என்னால் கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் குரல் கொஞ்சம் படதாக போச்சு, அது பரவாயில்லை. நிறைய நாட்கள் இப்போ வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து காணக்கூடிய இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க நிறைய இடத்துல இருந்து புலம்பெயர் இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ கோயில் சார்ந்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நீங்க அதை எப்படி வந்து பாக்குறீங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் வேற இருக்காங்களா? அவங்களோட கதைச்சதன்படி என்ன மாதிரி? அது நான் என்னுடைய சரியான மனசுக்களை இருக்கிறது என்னால் சொல்ல முடியாது. பாக்கியக்க பரபரப்பா இருக்கிறது. மற்றது வந்து நிறைய மக்கள் பல இடங்கள்ல இருந்து வந்து கூடி சந்தோஷப்படுறது, அது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. கோயில்கள் வந்து என்ன பொறுத்தவரையில் கோயில்கள் இந்த கலை அமைப்புகள் பிரமிக்கத்தக்கது. முதலாவது கலைகள் வளர்றதுக்கு கோயில் ஒரு இன்றியமையாத ஒரு இருப்பிடமாக இருக்கிறது. கலைகள் என்று சொன்னால் இசைக்கலை, நாட்டியக்கலை, மற்றது சிற்பக்கலை, இவையெல்லாம் இங்கே இந்த கோயிலில் வந்து பார்க்க என்ன பிரமிக்க வைக்குது. அப்போ இந்த கோவிலை அவர்கள் வச்சதுக்கான காரணம் இந்த கலைகள் வளர வேண்டும் என்றதற்காக இருந்ததால் அது என்னாலே ஒரு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது. ஒரு புலம்பெயர் தமிழராகியா யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களோட சொந்த ஊர் வந்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நீங்க தான் சொல்லணும். அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். இது எங்கட சொந்த நாடு,
இதில் எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அங்கே இல்லை. ஆனால் இதில் இது இன்னொரு கேள்வி வரலாம், மற்றவைக்கு நீங்கள் சுதந்திரம் கேட்டு தான் நீங்கள் எல்லோரும் அங்கே போனீங்களே சொல்லி. ஆனால் அந்த சுதந்திரம் வந்ததை வந்து நான் சொல்றது வந்து எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு அங்கே மொழி தெரியாது. மொழி இப்போ ஆங்கில நாடு வேறு, நாங்கள் இருக்கிற ஃப்ரெஞ்சு நாடு வேறு. அந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் நாங்கள் போயிருக்கீங்க இன்னொரு திட்ட உதவியை கொண்டு தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் சொல்வேன், எங்களுடைய அம்மா ஐயாவை நான் கூப்பிட்டேன். அதே மாதிரி எல்லாரும் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கிறேன். அவைகளுக்கெல்லாம் பெரிய சுதந்திர தடை அங்கே. எப்படி என்று சொன்னால், நாங்கள் எங்கள்கிட்ட சாயதாப்பனை அங்கே கூப்பிட்டு வச்சு பார்க்க வேணும், இதென்ன வேணுமென்ற ஒரு சந்தோஷத்துலையும் இவையில் இங்கே கச்சப்படுக்கணுன்றதுக்காக நீ தான் கூப்பிடும். ஆனால் அவைகள் அங்கே வந்து நிறைய கஷ்டப்படுகிறேன். எப்படி என்று சொன்னால், தங்கள் வீட்டை விட்டு வெளியில் இறங்கிறார். அவை இன்னொரு ஆளுடைய உதவி வேணும். அவைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கூட இருக்கலாம், நடமாடக்கூடிய ஆக்களாக இருக்கலாம். ஆனால் அவரோட போகிறதுக்கு இன்னொரு தட்ட உதவி வேணும். அப்போ அங்கே சுதந்திர தடை, அவை மொழியொரு தடை. அப்படி பார்க்க நாங்களும் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் படிக்க பிடிச்ச ஒரு மாதிரி பழகி கிழகி பேசி எங்கள்ட வேலைகளை கவனித்து, இப்போ எங்கள்ட பிள்ளைகள் நல்லா வளர்ந்து படித்து பெரிய உத்தியோகங்களில் இருந்து கொண்டு எங்கள்ட தமிழர் வந்து இங்கே அதைய இதை அதில் முக்கியமாக சொல்ல வேணும், எங்கள்ட ஐரோப்பிய நாடுகளை பரிசில் புங்குடுதீவு தமிழர்கள், நான் புங்குடுதீவு இல்லை, அவர்களுடைய வந்தது புங்குடுதீவு தமிழர்கள் இந்த பொருளாதார சேவை அளப்பெரிய. அங்கே போய் நிறைய கடைகள் இதுகள் எல்லாம் அங்கே வந்து நிறைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். மற்றபடி எங்கட நாட்டை சொல்லக்கூடிய அளவில் ஒன்றுமே இல்லை. இந்த இந்த காலகட்டத்தில் இந்த எனக்கு என்னுடைய நாடு தான் விருப்பமாயிருக்கு. என்னுடைய நாடு, என்னுடைய வீட்டை சுற்றி வெளியில் கூட போக எனக்கு விருப்பம் இல்லை. கிடைக்கிறேன்டா, நாங்கள் இருக்கிற இடமும் ஒரு கலையம்சமான இடமாக தான் இருக்குது. மறுபடியால் எங்கட நாட்டுலேயோ, எங்கட நாட்டு பழக்க வழக்கங்களையோ, எங்கட நாட்டு இதுகளையோ நான் எந்த விதத்துலேயும் அவர்களை கிளைச்ச மாதிரி என்னால் கதைக்க முடியாது. கண்ணகி அம்மன் ஒரு கற்புக்குரிய கடவுள். கண்ணகி என்றது ஒரு மனித தெய்வமாக, மனித இதில் நடமாடிய ஒரு ஒரு கற்புக்கரசி என்று தான் நாங்கள் எங்கள் இதெல்லாம் பாவிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இந்த கண்ணகி சிலப்பதிகாரன், இதை எழுதினவர் இளங்கோ. அவற்றை அண்ணன் சீரன் சுங்குட்டுவன், அவற்றை அண்ணன் சீரன் சுங்குட்டுவன் வடக்கு நோக்கி படையெடுத்து சென்று, படைக்கு வந்த அவர்களை எதிர்த்து சென்று கனக விஜயரை எடுத்து சென்று அவன் தலையில் கல்லை கொண்டு வந்துதான் கண்ணகிக்கு சில அமைத்தார். இதில் அது ஒரு பெரிய புகழான விஷயம். அப்போ கண்ணகி என்பது தன்னுடைய நடத்தையாலும் அவர்களுடைய செய்யாலும் தெய்வமாக்கப்பட்டவர். அவர் வணக்கத்துக்குரிய நானும் வணங்குறதுக்கு தயாராயிருக்கேன். நீங்கள் சும்மா கிளறி கிளறி திருவிழாக்கள் மனித ஒன்று உடலுக்கு அவசியமானவை, கலை நிகழ்வுகளுக்கு அவசியமானவை. ஆனால் அதை காசக்கரியாக்குற விஷயமாக இருக்கக்கூடாது என்றது என்ற கருத்து. அதே நேரத்தில் நிறைய விடயங்களை முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு செய்தால் நல்லா இருக்கும். அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க இல்லை, அவர்கள் வளர்றதுக்கு வளர்ச்சிக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்க வேணும். அந்த விஷயத்தில் எங்கள்கிட்ட இதை செய்தால் நல்லா இருக்கும்ன்றது என்ற கருத்து. ஆனால் இதை நான் பிரயணம் சொல்ல மாட்டேன். இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி கலைக்கிற வேண்டியதுன்னா இவர்கள் தான் காரணம், இந்த கலைகள் வளர்றதுக்கு இவர்கள் தான் காரணம் என்று நான் சொல்லுவேன். சில நேரங்களில் என்னுடைய மறுமொழியும் ஒரு சலாப்பல் மறுமொழியாக இருக்கும். வேறையாக கணக்கு வேறு என்ன, ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு கண்ணகி அம்மன் என்று அழைக்கப்படும் ராஜராஜேஸ்வரி அம்மன் சப்பர திருவிழாக்காக வந்து வழி வீதி ஊழாக்காக வந்து கோபுரவாசல் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி அற்புத காட்சி நான் சொல்ல வேணும். நிறைய மக்கள் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூ அலங்காரங்களில் வந்து அப்படியே மின்னி கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்ல வேணும். அவ்வளவு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இந்த இன்றைய நாள் சப்பரத்துக்காக வந்து முருகன் பிள்ளையாரோட வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கண்ணகி அம்மன் வந்து வர்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
தெரியும், 5 தளங்களுடன் வந்து ஒரு மிகச்சிறந்த சப்பரம் வந்து தயாராகி அம்மனை தூக்கி கொண்டு வேண்டி சுமந்து கொண்டு இந்த வீதி உலாக்கு தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நிறைய மக்கள் வந்து சப்பர திருவிழாவில் வந்து கலந்து கொள்றதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வந்து இந்த திருவிழா கண்டு வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு மகிழ்வோட வந்து உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து காட்டியிருப்போம். வேட்டை திருவிழா முடிந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த இடங்கள்லையும் வந்து தங்களோட மகிழ்ச்சியோட வந்து இந்த திருவிழாக்களை வந்து செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அற்புதமாக அப்படியே மின்னுதன்னு தான் சொல்ல வரும். அவ்வளவு அழகா வந்து இந்த சப்பை ரதம் வந்து தயாராகி இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும். மின் விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு 5 தளங்களை கொண்ட ஒரு அற்புதமான சப்பை ரதமாக வந்து இன்றைய நாளில் வந்து இது வந்து வீதி உலா வரப்போகிறது. நிறைய மக்கள் சேர்ந்து இந்த சப்பை ரதத்தை வந்து நகர்த்த போகிறத பார்க்கலாம். உங்களோட தீவுக்கன்று விசடமாக அமைக்கப்பட்ட சப்பரம்னு சொல்ல வேணும். கண்ணகி அம்மன் அல்லது ராஜராஜேஸ்வரி அம்மனின் சப்பை ரதம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அசைக்கப்பட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பை ரதம் வந்து அசைய ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல மெல்ல வந்து கோயில் வாசல்லிருந்து அசைஞ்சு கொண்டு போகிறத பார்க்கலாம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உசேடமான நாள் என்று சொல்லி சொல்ல வேணும். இன்றைய நாள் சப்பை ரதம் அதே மாதிரி வேட்டை திருவிழா வந்து இந்த இரண்டுமே வந்து ஒரே நாளில் வந்து இங்கு நடந்து இருந்ததுன்னு சொல்ல வேணும். காலையில் வேட்டை திருவிழா, பிறகு பகல் நடந்து, பிறகு பின்னேரம் அதாவது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டை திருவிழா முடிஞ்சு அம்மன் வரும்போது தான் எங்களுக்கு அது காண கிடைச்சது. ஸோ அதையும் வந்து நாங்கள் அந்த காலையில் முன்னுக்கு வந்து கதைச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து சப்பை ரத திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஸோ கலை நிகழ்வுகளோடு சேர்ந்து இன்றைய நாள் திருவிழா வந்து மிக விசேடமாக சிறப்பாக வந்து போப்பதுன்னு சொல்லி சொல்ல வேணும். கரகாட்டம், குதிரையாட்டம், மானாட்டம், மயிலாட்டம்னு சொல்லி தமிழ் கலை நிகழ்வுகளோடு இன்றைய நாள் திருவிழா வந்து ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோயில அழகும் இந்த புத்தம்புது சப்பரத்தின் அழகும் வந்து அப்படியே கண்ணை பறிக்குதுன்னு சொல்லி சொல்ல வேணும். அதோட சேர்த்து இந்த தமிழ் கலை நிகழ்வுகளோட வந்து இன்றைய நாள் சப்பரம் வந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
மெல்ல மெல்ல அசைந்து சப்பை ரதம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நாதஸ்வரம் மீள கச்சேரிகள் முழங்க வடக்கு வீதியை நோக்கி வந்து கண்ணகி அம்மனின் ராஜராஜேஸ்வரி அம்மனின் சப்பை ரதம் வந்து நகர்ந்து கொண்டு வரத பார்க்கலாம். நிறைய மக்கள் வந்து திருவிழாவில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டா நிறையவே மகிழ்ச்சியோடையும் வந்து இன்றைய நாளை வந்து சப்பை ரத நாளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறத பார்க்கலாம்.
இன்றைய நாள் சப்பை ரத திருவிழா மிக சிறப்பாக வந்து நடந்து இறுதிக்கட்டத்தில் வந்து இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல வேணும். சுவாமி வீதி உலா முடிஞ்சு இப்போ வந்து ராஜகோபுரத்தின் வாசலை நோக்கி வந்துட்டது. கலை நிகழ்வுகளாலும் சிறப்பான அம்சங்களாலும் வந்து இன்றைய நாள் திருவிழா வந்து மிகச்சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்ல வேணும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சப்பை ரதம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா நடந்து இப்போ வந்து சப்பை ரத திருவிழா இது நாளையான் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து நடக்க இருக்குது. நிறைய மக்கள் வந்து இன்றைய நாள் திருவிழாவில் வந்து கலந்து கொடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 வந்து கிட்டத்தட்ட 11:30 சொல்ல வேணும். நிறைய பேர் வந்து இன்றைய நாள் உற்சவத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. நாங்களும் வந்து இன்றைய நாளில் வந்து கிட்டத்தட்ட உற்சவம் முழுதாகவும் வந்து கவர் பண்ணியிருந்தோம். என்னென்னால் வேட்டை திருவிழாவுக்கு வந்து எங்களால் கலந்து கொள்ள முடியலை. அதோடு சேர்த்து வந்து இந்த சப்பத திருவிழா வந்து முழுதாக கவர் பண்ணியிருந்தோம். நிறைய மக்கள் வந்து வந்திருக்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் உற்சவம் இதனோட வந்து இறுதிக்கட்டத்தை வந்து அடைஞ்சிட்டு நாங்களும் வந்து இந்த காணொலி எங்களுடைய காணொலியை வந்து இதோட வந்து நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு கண்ணகி அம்மன் சிறப்பான தேர் திருவிழா வந்து நடக்க போகுது. தேர் திருவிழா வந்து நாங்களும் தொடர்ந்து எங்களை காணொலியை தர இருக்கிறோம். இன்றைய நாள் உற்சவம் இதோட வந்து முடியுது. ஸோ இதோட இந்த இந்த இடத்துல இருந்து எங்களோட காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி.